சித்த பயல நார பயல வணக்கம்டா மாப்பிளை தேனில இருந்து வணக்கம்ங்க ரப பெருமையா இருக்க இப்படியான வார்த்தைகள் உங்கள் காதில் அடிக்கடி விழுந்திருந்தால் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ ஆம் இப்போது நாம் பார்க்க இருப்பது டிக்டாக்கை பற்றித்தான் ஒரு மொபைல் ஆப் என்ன செய்துவிடும் என்று உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அதில் பங்களிப்பு செய்யும் ஒவ்வொருவரையும் சூப்பர் ஸ்டாராக மாற்றும் என்பதுதான் யதார்த்தமான பதில் அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் என உங்கள் விழிகள் விரியலாம் வாருங்கள் வீடியோவுக்குள் போவோம் இன்று நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் ஒரு விஷயமாக டிக்டாக் உருவெடுத்துள்ளது இந்திய அரசு டிக்டாக் ஷேரிட் ஹலோ உள்ளிட்ட 59 செயலிகள் நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாக கூறி தடை விதித்துள்ள இந்நிலையில் டிக்டாக்கின் தடைதான் சமீபத்தில் பெரிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது இதற்கு காரணம் மற்ற செயலிகளை விட டிக்டாக் செயலி இந்தியாவில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம்தான் சாதாரண மனிதர்களையும் பிரபலமாக்கி அழகு பார்த்த டிக்டாக் இன்று இந்தியாவில் இல்லை 2 ஆண்டுகளாக படிப்படியாக இந்திய சந்தையில் காலூன்ற தொடங்கிய டிக்டாக் சமீப காலமாக விஸ்வரூப வளர்ச்சி எட்டியது குறிப்பாக இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் டிக்டாக் செயலியை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் பயன்படுத்தும் நேரமும் வெகுவாக அதிகரித்ததாக சில தரவுகள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் நடிகனாக வேண்டும் என்ற ஆசையை பூர்த்தி செய்யும் வகையில் இருந்த டிக்டாக் ஒருவித போதை தரும் செயலியாகவே செயல்பட்டு வந்தது ஆபாசமாக இருப்பதாக கூறி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த செயலியை தடை செய்ய வேண்டும் என்று கூறி வந்த நிலையில் லடாக் எல்லையில் நிலவும் சீனாவுடனான மோதல் போக்கின் நீச்சியாக டிக்டாக்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது டிக்டாக் செயலி எப்படி உருவானது ஏன் இந்த செயலிக்கு அதிக வரவேற்பு இதன் தடை ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதன் ஆரம்பகால வரலாற்றிலிருந்து நாம் பார்க்க வேண்டும் நீங்கள் கடந்த 7-8 ஆண்டுகளாக ஸ்மார்ட் போன் பயன்படுத்தி வருபவர் என்றால் டப் ஸ்மாஷ் என்ற செயலியை பயன்படுத்தியிருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள் வேறு ஒரு குரலுக்கு அல்லது இசைக்கு ஏற்ப நடிப்போ நடனமோ செய்யும் வசதியுள்ள செயலிதான் அது நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது யாராவது பயன்படுத்துவதை பார்த்திருக்கலாம் இந்த செயலி ஒரு தனிப்பட்ட செயலியாகத்தான் இருந்தது அதாவது வீடியோவை பதிவு செய்பவரை ஒவ்வொருவருக்கும் அனுப்ப வேண்டும் இதனால் ஒருவரது வீடியோ குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டது இதை மாற்றி காட்டியது டிக்டாக் ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கும் கீழ் வீடியோவை வெளியிடுவது ஃபேஸ்புக் ட்விட்டர் போல பின் தொடர்பாளர்களை உருவாக்குவது என சகல வசதிகளும் கொண்ட சமூக வலைதளமாகவே உருவானது டிக்டாக் டிக்டாக் செய்த இப்படிப்பட்ட புரட்சியின் காரணமாகவே யாரும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அதனால் அடைய முடிந்தது உலகளவில் இன்று மிகப்பெரிய பொழுதுபோக்கு செயலியில் ஒன்றாக உருவெடுத்திருக்கும் டிக்டாக்கை அதன் தாய் நிறுவனமான பைடன்ஸ் தொடக்கத்தில் ஒரு கல்வி சார்ந்த செயலியாகவே உருவாக்க விரும்பியது அதற்காகத்தான் இந்த செயலி உருவாக்கும் முயற்சியும் துவங்கப்பட்டது அதாவது கல்வி சார்ந்த தகவல்களை ஒருவர் பேசி பதிவேற்றம் செய்வது அதை அவரின் பின் தொடர்பாளர்கள் பார்த்து அறிந்து கொள்வது என்பதாக திட்டமிடப்பட்டது தொடக்கத்தில் இதற்கு வரவேற்பு கிடைக்கவில்லை பொழுதுபோக்கு செயலிகளுக்கே அதிக வரவேற்பு இருந்தது அதனால் இந்த செயலியையும் பொழுதுபோக்கு செயலியாக மாற்றி அமைக்க பைடன்ஸ் நிறுவனம் முடிவு செய்தது பைடன்ஸ் இந்த முடிவை எடுத்தபோது அதற்கு முன்பு பல பொழுதுபோக்கு சமூக வலைதளங்கள் உலகெங்கும் பரவியிருந்தன குறிப்பாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் கோலோச்சிய காலகட்டம் அது சமூக வலைதள பிரபலங்கள் என்றாலே சமூகத்தில் ஒரு அந்தஸ்து எனும் மாயத் தோற்றமும் உருவாக்கப்பட்டிருந்தது ஃபேஸ்புக்கிலோ ட்விட்டரிலோ பிரபலமாக வேண்டுமென்றால் நன்றாக எழுதத் தெரிந்திருக்க வேண்டும் இன்ஸ்டாகிராம் போன்ற புகைப்பட தளங்களுக்கு அழகழகாக புகைப்படம் எடுக்கவும் அதை நேர்த்தியாக எடிட் செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் டிக்டாக்கில் அந்த அவஸ்தைகளெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு முகம் இருந்தால் போதும் பேசலாம் பாடலாம் வேறொருவர் பின்னணிக்கு நடித்து காட்டலாம் பாடலுக்கு நடனமாடலாம் என அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் டிக்டாக் உருவாக்கப்பட்டது இந்த சம்பவம் நடந்தது 2016 ஆம் ஆண்டு அப்போது சீனாவுக்குள் மட்டுமே இயங்கி வந்தது இந்த டிக்டாக் பின்னர் 2017 ஆம் ஆண்டு அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ரிலீஸ் ஆனது அந்த காலகட்டத்தில் டிக்டாக் போலவே அதற்கு முன்னதாக இயங்கிய செயலி மியூசிக்கலி 2018 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாள் அமெரிக்க நிறுவனமான மியூசிக்கலியுடன் டிக்டாக் செயலியின் சொந்த நிறுவனமான பைடான்ஸும் இணைந்தது மியூசிக்கலி செயலியால் சீனாவில் கால் பதிக்க முடியவில்லை ஏனென்றால் சீன நாட்டின் சட்டத்திட்டங்கள் அவ்வளவு கடுமையாக இருந்தன இதை சமாளிக்க முடியாமல் டிக்டாக்குடன் இணைந்தே செயல்பட ஒப்புக்கொண்டது மியூசிக்கலி
இதற்காக டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைடான்ஸ் அமெரிக்காவின் மியூசிக்கலுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்து நிறுவனத்தையும் அதன் ஊழியர்களையும் கையகப்படுத்தியது. டிக்டாக் நிறுவனத்துக்கு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், லண்டன், பாரிஸ், பெர்லின், ஜகார்த்தா, சியோல், டோக்கியோ உள்ளிட்ட நாடுகளிலும் இந்தியாவில் மும்பையிலும் என உலக அளவில் பல நாடுகளில் கிளை அலுவலகங்கள் உள்ளன. இரு நிறுவனங்களும் இணைந்த பிறகு பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. டிக்டாக்கு முந்தைய செயலியான டப் ஸ்மாஷில் உள்ள குறைபாடுகள், அதே போல உள்ள செயலிகளில் உள்ள குறைபாடுகள் என எதுவும் டிக்டாக்கில் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்தது பைடான்ஸ். அதன் விளைவாக ஒரு தரமான செயலியாக உருவெடுத்தது டிக்டாக். அதன் சிறப்பம்சங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கவே ஒரே ஆண்டில் 10 கோடி வாடிக்கையாளர்களை பெற்றது டிக்டாக். தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் டிக்டாக் அறிமுகமான ஆண்டான 2018 அதிக முறை தரவிறக்கம் செய்யப்பட்ட செயலிகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்தது டிக்டாக். பிரபல பாடகர் ஜஸ்டின் பீபர், நடிகர் வில் ஸ்மித், ஜெசிகா ஆல்ஃபா, ஜெனிஃபர் லோஃபஸ் என சர்வதேச பிரபலங்களும் டிக்டாக்கில் கணக்கை துவக்கினார்கள். அவர்கள் தவிர கிரிக்கெட் மற்றும் கால்பந்து வீரர்களும் டிக்டாக் செயலியை பயன்படுத்த தொடங்கவே அவர்களது ரசிகர்களும் டிக்டாக் வாடிக்கையாளர்களாக மாறினார்கள். இந்தியாவிலும் பல திரைப்பிரபலங்கள் டிக்டாக்கை பயன்படுத்த துவங்கினார்கள். டிக்டாக்கில் கொடிகட்டி பறந்தவர்களுக்கும் சினிமா வாய்ப்பு கிடைக்க துவங்கியது. இந்தியா, இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற 3 உலக நாடுகளில் டிக்டாக்கின் தாக்கம் அதிகமாக இருந்தது. வளர்ந்து வரும் நாடுகளின் மக்களுக்கு ஒருவிதமான மனக்குழப்பமும் ஆறுதல் தேடும் இயல்பும் காணப்படுவதால் இங்கெல்லாம் டிக்டாக் செயலியை அதிகம் பயன்படுத்த துவங்கினர். மற்ற சமூக வலைதளங்களை விட டிக்டாக்கில் செலவிடும் நேரமும் அதன் வாடிக்கையாளர்களிடையே அதிகரித்தது. டிக்டாக் அறிமுகமான ஆண்டு உலகின் அத்தனை மொழிகளிலும் இது பயன்பட வேண்டும் என தீர்மானித்த பைடான்ஸ் 75 மொழிகளை இதில் இணைத்தது. இதன் விளைவாக உலகெங்கும் ஆப் ஸ்டோர் எனப்படும் iOS செயலிகளுக்கான தளத்தில் மட்டும் டிக்டாக்கை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 10 கோடியை தாண்டியது. டிக்டாக்கின் செயல்பாடு மற்ற சமூக வலைதளங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. நடிப்பு, நடனம், பாடல் என அனைத்தும் இருந்தாலும் இது வாடிக்கையாளர்களை அணுகிய விதம்தான் அதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் மற்ற செயலிகளில் நடிக்க வேண்டிய வசனத்தையும் நடனமாட வேண்டிய பாடலையும் வாடிக்கையாளரே பதிவேற்ற வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் டிக்டாக்கில் அந்த நிலை இல்லை. செல்போனில் டிக்டாக்கை திறந்தால் போதும், வேண்டுமென்ற பாடலும் வசனமும் கொட்டி கிடக்கும். நமக்கு தேவையானதை தேர்வு செய்து கொள்ளலாம். ஆடியோவை தனியாகவோ அல்லது வேறு வீடியோவிலிருந்து ஆடியோவை மட்டுமோ கூட தேர்வு செய்யலாம். இதிலிருந்த டூயட் வசதி ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிளாக இருந்தவர்களுக்கு பெரிய ஆறுதலாக அமைந்தது. இதில் டூயட் பாட துவங்கிய ஜோடிகள் பலர் நிஜ வாழ்க்கையிலும் ஜோடிகளாக உருவெடுக்க துவங்கினர். மேலும் உலக அளவில் வெவ்வேறு சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகும் விஷயங்களும் தவறாமல் டிக்டாக்கில் இடம்பெறும். டிக்டாக்கிலேயே அதிகம் பேரால் பயன்படுத்தப்பட்ட ஹேஷ்டாகுகளும் முதலிடத்தில் வந்து நிற்கும். இப்படியாக தன்னை நொடிக்கு நொடி புதுப்பித்துக் கொண்டே இருந்தது டிக்டாக். 2018 அறிமுகமான டிக்டாக் கடந்த தசாப்தத்தின் அதிகம் பேரால் டவுன்லோட் செய்யப்பட்ட செயலிகளில் முதல் 10 செயலிகளுக்குள் 7வது இடத்தை பிடித்தது. இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகமாகி இருந்தால் முதலிடத்தை கூட பிடித்திருக்கும். டிக்டாக் செயலிக்கு முதலில் தடை விதிக்க கோரி அதில் வெற்றியும் பெற்றது தமிழகம்தான். ஆனால் இளம் தலைமுறையினரின் மத்தியில் ஆபாசத்தை காட்டுவதாகவும் இதனால் வளர்ந்து வரும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் இதை தடை செய்ய வேண்டும் என்றும் முதலில் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியவர் நாகப்பட்டினம் MLA தமிமுன் அன்சாரி தான். இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டனும் மத்திய அரசோடு பேசி இந்த செயலியை தடை செய்வதாக உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து கடந்த 2019 டிக்டாக் செயலியை தடை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் டிக்டாக் செயலியை தடை விதிக்க உத்தரவிடப்பட்டது. பின்னர் மத்திய அரசு கூகுள் நிறுவனத்துக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் பிளே ஸ்டோரில் இருந்தும் நீக்கப்பட்டது. இதை மறுபரிசீலனை செய்ய கோரி டிக்டாக் தொடர்ந்த வழக்கில் சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும் வகையிலான வீடியோவை வெளியிடக்கூடாது என்றும் ஆபாச நடன அசைவுகளை அனுமதிக்க கூடாது என்றும் நிபந்தனை விதித்து டிக்டாக் செயலியை மீண்டும் இயங்க அனுமதித்தது நீதிமன்றம். இந்திய அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட டிக்டாக் நிறுவனம் ஒப்புதல் அளித்தது. அதன் பிறகு மீண்டும் இந்தியாவில் டிக்டாக் செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் இடம் பிடித்தது. இந்த விவகாரம் நடந்தது கடந்த ஆண்டு ஏப்ரல் 1 அதன் பிறகு இந்திய அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்க துவங்கியது டிக்டாக். உலகெங்கும் கொரோனா பரவ துவங்கிய பிறகு பொது நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. குறிப்பாக
இந்தியாவில் நடக்க வேண்டிய ஐபிஎல் தொடர் நடக்கவே இல்லை. இதன் காரணமாக அந்த அணியில் விளையாடும் வெளிநாட்டு வீரர்கள் அந்தந்த மொழிப்படங்களின் பாடல்களுக்கு நடனமாடத் துவங்கினர். மைதானத்தில் ரசிகர்களை சந்திக்க முடியாத பல வீரர்களும் டிக்டாக் மூலம் சந்தித்து வந்தனர். இப்படியாக வாழ்வின் தவிர்க்க முடியாத அங்கமாக உருவெடுத்தது டிக்டாக். உலகெங்கும் பதின்ம வயதினர்தான் இந்த டிக்டாக் செயலியை அதிகம் பயன்படுத்துவதாக தரவுகள் கூறுகின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் 13 வயது முதல் 16 வயதுக்குட்பட்டவர்களே இந்த செயலியை அதிகம் பயன்படுத்துகின்றனர். மற்ற செயலிகளை ஒப்பிட்டு பார்க்கையில் டிக்டாக் பயனர்களின் சராசரி வயது 25 ஆக இருக்கிறது. இதுவே ஃபேஸ்புக் பயனர்களின் சராசரி வயது 40 ஆகவும் இன்ஸ்டாகிராம் பயனர்களின் பெரும்பாலானோர் 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கின்றனர். உலக அளவில் ஆண் பயனர்களே அதிகம் இருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்தவரை பெண் பயனர்கள்தான் டிக்டாக் செயலிக்கு அதிகம். உலக அளவில் 150 கோடி முறைக்கு மேல் டவுன்லோடு செய்யப்பட்ட இந்த செயலிக்கு இந்தியாவில் மட்டும் சுமார் 40 கோடி பேர் வாடிக்கையாளராக இருந்தனர். உலகெங்கும் அதிக வாடிக்கையாளரை இந்தியாவில் கொண்டதாக விளங்கியது டிக்டாக். இந்தியா சீனா எல்லை பிரச்சனையை அடுத்து இந்தியர்களின் தகவல்களை திருடும் வகையில் செயல்பட்டதாக கூறி டிக்டாக் உள்ளிட்ட 59 செயலிகளை தடை செய்தது இந்திய அரசு. ஒரு செயலி உலகெங்கும் அதிக வாடிக்கையாளரை பெறுகிறது என்றால் தன்னிச்சையாக செயல்படுத்துவங்கும். கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில்தான் ஒரு செயலி இயங்க முடியும் என்றாலும் ஒரே ஒரு அப்டேட்டின் மூலம் வாடிக்கையாளரின் மொத்த தகவலையும் திருடிவிட முடியும். உலகின் பெரும்பாலான மக்களின் தகவல் ஒரு நாட்டின் நிறுவனத்தின் கைக்கு சென்று சேர்வது அவ்வளவு நல்லதல்ல. இதன் காரணமாகவே டிக்டாக் போன்ற செயலிகளுக்கு மாற்று செயலிகளை உருவாக்கும் முயற்சியில் உலகின் பல்வேறு நாடுகளின் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு நாடும் அதன் அரசும் தங்கள் மக்களுக்கென சமூக வலைதளங்களை உருவாக்க முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெறலாம். ஆனால் கடந்த தசாப்தத்தின் இறுதியில் டிக்டாக் ஏற்படுத்திய புரட்சி வரலாற்றில் இடம்பெற்ற ஒன்று. தடைக்கு பிறகு டிக்டாக் நிறுவனத்தின் இந்தியாவுக்கான அதிகாரி இந்திய அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குவதற்கு தயாராக இருப்பதாக மீண்டும் தெரிவித்துள்ளார். இதன் பிறகு தடை நீக்கப்படுமா என்பதெல்லாம் அரசுக்கு மட்டுமே தெரிந்த கதை. ஆனால் மீண்டும் வந்தாலும் வராவிட்டாலும் டிக்டாக்குக்கு இந்திய மக்களின் மனதில் தனி இடம் எப்போதும் உண்டு.